அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து குருபாணியினுடைய சட்டத்திட்டங்கள் குறித்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் நாயகம் செல்லா அல்லே செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சட்டதிட்டங்களை நாம் அறியவிருக்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த குருபாணி எதற்காக என்ற அந்த வரலாற்றை நம்மிலே ஒவ்வொருவரும் அறிந்திருப்போம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுக்கு தல்லாத வயதில் ஒரு குழந்தையை வழங்கி அந்த குழந்தையின் மூலமே இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்களை சோதிக்க நாடுகிறான் அந்த குழந்தையை கனவிலே அறுத்து பழியிடுவதாக அல்லாஹுவிற்காக அறுத்து பழிவிடுவதை போல கனவை காட்டி அதை இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்களா இல்லையா என்ற ஒரு பெரிய ஒரு சோதனையை இறைவன் இப்ராஹிம் நபிக்கு வைத்தான் இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்கள் அந்த இறைவனுடைய சோதனையை வென்று காட்டக்கூடிய விதமாக அல்லாஹுடைய உத்தரவிற்கு அப்படியே கட்டுப்பட்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகிறாங்க அதுல இப்ராஹிம் அலையுடைய மகன் இஸ்மாயில் அலுவலாம் அவர்களும் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நான் அறுக்கப்படுவதுதான் இறைவனுடைய உத்தரவு என்று சொன்னால் அல்லாஹுடைய உத்தரவிற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று மகனும் தயாராகிடுறாங்க தந்தை இப்ராஹிம் அலையம் அவர்களும் தயாராகிடுறாங்க அப்ப தன்னுடைய மகனை அறுக்க முனையும் பொழுது பொழுதே அப்பதான் அல்லாஹூ தாலா நீங்க உங்க மகனை அறுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக இந்த பெரிய பளி பிராணி அறுத்து என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் இந்த வரலாற்றை நம் குரானிலே பார்க்கலாம் இதுல அந்த வழிமுறை அல்லாஹுடைய தூதர் அப்படியே தொடர்ச்சியாக எல்லா மக்களும் குருபானி கொடுக்கணும் என்பதை நமக்கு ஒரு வழிமுறையாகவே கற்றுத்தர்றாங்க இதுதான் அந்த குருபானியினுடைய ஒரு பின்னணியாக இருக்குது இப்ப அந்த குருபானியுடைய ஒவ்வொரு சட்ட திட்டத்திற்காக வருவோம் இப்ப அந்த குருபானி கொடுப்பதை முதல்ல ஒரு வணக்கம்னு நினைக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அந்த குருபாணியை பொறுத்த வரையில் அது நம்மளுடைய பகட்டிற்காகத்தான் நம்ம குருபாணி கொடுக்கணும் நம்மளுடைய பேரையும் புகழையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமா நம்மளுடைய செல்வ மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா நம்ம குருபாணி கொடுக்கணும் என்று இன்றைக்கு அந்த குருபாணி என்பது நம்மளுடைய பேரையும் புகழையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கு ஆடு போது கூட பார்க்கலாம் இன்றைக்கு ஆடு பிடிக்கும்போது என்ன செய்வாங்க தங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களிடத்துல விசாரிச்சுக்கிடுவாங்க நீங்க எவ்வளவு ரூபாவுக்கு ஆடு பிடிச்சிங்க நீங்க ஒரு பத்தாயிரத்துக்கு ஆடு பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களை விட நான் செல்வத்தில் ரொம்ப உயர்ந்தவன் செல்வம் எனக்கு அதிகமாக இருக்குது என்று பகட்டு வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நீங்க பத்தாயிரத்துக்கு பிடிச்சா நான் பன்னெண்டாயிரத்துக்கு பிடிப்பேன் பதினஞ்சாயிரத்துக்கு பிடிப்பேன் என்று அந்த குருபாணியை தங்களுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு மக்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்களே ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த குருபாணியை ஒரு கடமையாக நமக்கு சொல்லி இருக்கிறது அது மார்க்கத்தில் அம்சமாக சொல்லி தருகிறது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியிலே நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதில் ரசூல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் தபஹ யார் அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே தொழுகைக்கு முன்பாக குருபாணி கொடுக்கிறாரோ அவர் குருபாணி கொடுத்தது தனக்காகத்தான் குருபாணி கொடுத்து கொண்டார் ஏன்னா குருபாணிங்கிறத நம்ம எப்ப கொடுக்கணும் ஹஜ் பெருநாள் தொழுதுட்டு வந்து தான் நம்ம குருபாணி கொடுக்கணும் ஒரு ஆள் அந்த தொழுகைக்கு முன்னாடியே தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டை அறுக்கிறார் அல்லது கூட்டு குருபானின்னு சொன்னா மாட்டையோ ஒட்டகத்தையோ அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தனக்காகத்தான் அதை அறுத்து கொண்டாங்க யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குருபானி கொடுக்கிறாங்களோ

இறைவன் நமக்கு சொன்ன ஒரு சட்ட திட்டம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் சரி குருபாணி யார் யார் மீது கடமை அதையும் நோன்பை எடுத்துக்கிடுங்க அந்த நோன்புனா யாரெல்லாம் நோன்புனோருக்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் நோன்பு கடமை அவங்க விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நோன்முனோருக்கு சக்தி உள்ள அந்த காலத்துல இருந்து ரொம்ப தள்ளாத வயதில முடியாத ஒரு நிலையை அடைவாங்களே அதுக்கு முன்னாடி வர நோன்பு என்பது அனைவரும் வச்சாகணும் அதுல ஒரு ஆள் ஏழையா இருக்கிறார் வைங்க ஏழையும் நோன்பு வைப்பார் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க அவங்களும் நோன்பு வைப்பாங்க செல்வந்தர்கள் அவங்களும் நோன்பு வைப்பாங்க அந்த நோன்பு என்பது உடல்ல உள்ள சக்தியை பொறுத்து அனைவருக்கும் கடமையாக இருக்குது ஆனா இந்த குருபாணியை பொறுத்த வரையில அது ஏழைகளுக்கு கட்டாய கடமையா என்று பார்த்தால் ஏழைகளுக்கெல்லாம் கடமை கிடையாது யார் குருபாணி கொடுப்பதற்குரிய வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அதற்குரிய பொருளாதாரம் உள்ளவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் குருபாணி கடமை இன்றைக்கு நம்ம சில ஆட்கள் என்ன பண்றாங்க அதற்கென்று தனியாக கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை வாங்கி குருபாணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இன்னும் அதுல மனதிற்குள்ள அவர்களாக நினைத்துக் கொள்றாங்க நம்ம போன வருஷம் குருபாணி கொடுத்துட்டோம் இந்த வருஷம் குருபாணி ஆடு வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லாம நம்ம குருபானி கொடுக்காம இருந்தா நம்மளை மக்கள் வந்து ஒரு மாதிரி நினச்சிருவாங்க நம்மளை ரொம்ப மட்டமாக நினச்சிருவாங்க என்று எண்ணி கடனை வாங்கியாவது நம்ம குருபானி கொடுத்துருவோம் என்று இன்றைக்கு கடன் வாங்கி கொடுத்துக்கிட்ருக்கறாங்களே அப்படி மார்க்கம் அந்தளவுக்கு நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கல ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் லா யூ நஃப்சன் இல்லா ஹுஸ் ஆஹா இறைவன் ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் இப்போ உங்களால் குருபாணி கொடுப்பதற்கு வசதி இருக்குது பொருளாதார இருக்குது அப்ப நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் உங்கள்ட குருபாணி கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு வைங்க நம்ம கடனை வாங்கித்தான் நம்ம குருபானி கொடுக்க முடியும் அதனால நம்ம பத்தாயிரம் ரூபாய் நம்ம கடனாளியாக இருப்போம் என்று இருக்குதுன்னு சொன்னா நீங்க அப்படி செய்யாதீங்க எந்த ஒரு ஆத்மாவையும் இறைவன் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் அப்ப இத மனதில் பதிய வைத்துக்கொண்டு யாரெல்லாம் வசதி உள்ளவர்களாக

யார் அந்த ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே தனது பழிப்பிராணியை அறுத்து விடுகிறார்களோ மீண்டும் என்ன செய்ய தொழுத பிறகு குருபாணி கொடுக்கட்டும் ஒரு ஆள் வந்து சட்டம் தெரியாம என்ன பண்ணிட்டாரு தொழுகைக்கு முன்னாடியே குருபாணி கொடுத்துட்டாரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்துட்டாரு இப்படி சட்டம் தெரியாம ஒருவர் செய்திருந்தாலும் அவர் தொழுதுட்டு வந்து என்ன செய்யட்டும் அவர் இன்னொரு தரப்பு குருபானி கொடுக்கட்டும் என்று அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் அதே கருத்துல ஐயாயிரத்தி ஐநூறாவது செய்தியாக பதிவு யார் தொழுகைக்கு முன்பாகவே தன்னுடைய பழிப்பிராணியை அறுத்து விடுகிறார்களோ அவர் இதுக்கு முன்னாடி பழிப்பிராணி அறுத்தாருல்ல அதுக்கு பதிலாக இன்னொரு பளி அவர் தொழுதுட்டு முடிச்சுட்டு வந்து அறுத்திரட்டும் ஒரு ஆள் தெரியாமல் செய்திருந்தாலும் தொழுது முடித்த பிறகு என்ன செய்யட்டும் மீண்டும் வந்து குருபானி கொடுத்தாகணும் ஏன் ரசூலுல்லா இப்படி சொல்றாங்க ஒரு ஆள் தான் தெரியாம நீங்க செஞ்சிட்டீங்க சரி அப்படியே நீங்க விட்டுருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல தொழுதுட்டு வந்து மீண்டும் குருபானி கொடுங்கன்னு சொன்னால் இது நமக்கு எதை காட்டுகிறது யார் குருபானி கொடுப்பதற்குரிய வசதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஒருவர் சட்டம் தெரியாமல் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தாலும் தொழுது முடித்த பிறகு அவர் மீண்டும் குருபானி கொடுத்தாகணும் ஏன்னா தொலகைக்கு முன்னாடி கொடுத்தது அது குருபானியாக அடங்காது குருபானியினுடைய நன்மை அது பெற்றுத்தராது அது தனக்காக தங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு ஆட்டை அறுத்துக்கிட்டாங்க என்ற ஒரு நிலையை தான் அடையுமே ஒழிய அதனால தான் ரசூல்லா என்ன சொல்றாங்க துளகைக்கு முன்னாடி ஆட்டை அறுத்தவர்கள் மீண்டும் நீங்க ஆடு வாங்கி கொடுங்க நம்ம மீண்டும் ஆடு வாங்கி கொடுக்க முடியலன்னு வைங்க அது தனி விஷயம் நம்மளால ரெண்டாவது தடவை ஆட்டை கொடுக்க முடியாட்ட நம்ம குருபானி கொடுத்தவங்களாக ஆக மாட்டோம் அந்த ஒரு நெருக்கடி நமக்கு வந்துச்சுன்னு சொன்ன அந்த நிர்பந்தத்தில் அல்ல என்ன செய்ய மாட்டான் நம்மள குற்றம் பிடிக்க மாட்டான் மற்றபடி யார் குருபானி கொடுப்பதற்கு வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும் என்ற அந்த குருபானினுடைய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்திகளாக இது போன்ற ஒரு செய்திகள் இருக்கிறதே அப்ப அந்த குருபானி சட்டம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய தகவல் நாம் குருபானி கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய பகட்டை வெளிப்படுத்துவதற்காக நம்ம கொடுக்கல நம்மளுடைய செல்வ மதிப்பை காட்டுவதற்காக கொடுக்கல

நம்முடைய பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய கூடாது யாரெல்லாம் குருபானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுப்பதற்குரிய பொருளாதாரம் நமக்கு இல்லை ஆடு வாங்குவதற்குரிய பொருளாதாரம் இல்லை அதற்காக நம்ம கடனில் போய் விழுந்துடக்கூடாது நம்மள மற்ற மக்கள் தப்பா நினைச்சிருவாங்கள குருபானி குடுக்காட்ட நம்மளை ஏழை நம்ம பார்ப்பாங்கள என்றெல்லாம் எண்ணி நம்ம கடனில் போய் விழுந்துறக்கூடாது ஏன்னா சக்திக்கு மீறி எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டேன் அப்ப அதை கருத்தில் கொண்டு யாரெல்லாம் குருபானி கொடுப்பதற்குரிய வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க கண்டிப்பாக குருபானி கொடுக்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்